தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி கொள்ளை சம்பவத்தில் இப்போ திடுக்கிடும் ஒரு திருப்பம் வந்திருக்குங்க. அதாவது திருவாரூரில் இருக்கக்கூடிய மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு குற்றவாளியை கைது செஞ்சுருக்காங்க. ஸோ மணிகண்டனை வந்து கைது செய்யும் போது மணிகண்டனோட கையில் 5 கிலோ நகைகள் இருக்கக்கூடிய ஒரு பேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ உடனடியாக மணிகண்டனை அரெஸ்ட் பண்ணி காவல்துறையினர் அவங்க பாணியில் விசாரிக்கும் போது முதல்ல மணிகண்டன் இந்த குற்றவாளி ஒத்துக்கிட்டாரு, அதாவது நானும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் இந்த ஒரு கொள்ளை சம்பவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மணிகண்டன் தன்னோட வாக்குமூலத்தை, அதாவது அதிர்ச்சி தரக்கூடிய திடுக்கிடும் வாக்குமூலத்தை வந்து காவல்துறையினர் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. திருச்சி கொள்ளை, அதாவது இந்த நகைக்கடை கொள்ளை சம்பவத்தை பற்றி, என்னோட சேர்ந்து 8 பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம், ஆனால் நகை கடைக்குள்ளே போனது வந்து வெறும் 2 பேர் தான், மித்தம் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வெளியில் இருந்து எல்லா பாதுகாப்பு விஷயங்களையும் பார்த்துக்கிட்டோம். ஸோ நகைகள் கொள்ளை அடித்த பின்பு 8 பேரும் வந்து 5 கிலோ நகைகளை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ அதன்படி எனக்கு வந்து 5 கிலோ நகை வந்து வந்திருக்கு. ஸோ 5 கிலோ நகை எல்லாரும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் மித்தம் இருக்கக்கூடிய நகைகளை சீரா தோப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரில் வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, ஸோ அவங்க சொந்தக்காரங்கள்கிட்ட நாங்கள் வந்து மித்தம் இருக்கக்கூடிய நகைகளை கொடுத்துருக்கோம்ங்கிற ஒரு அதிர்ச்சி வாக்குமூலத்தை வந்துட்டு மணிகண்டன் வந்து கொடுத்துருக்காங்க, குற்றவாளி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போது மணிகண்டன் கொடுத்த இந்த வாக்குமூலத்தை வச்சுட்டு சீரா தோப்புக்கு வந்துட்டு காவல்துறையினர் விரைந்து சென்றிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இவங்களோட சொந்தக்காரங்கள், அதாவது எங்கே இந்த நகைகள் பதுங்கி இருக்கோ அந்த நகைகளை கண்டுபிடிக்கும் தீவிர தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் வந்து இருக்காங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.